மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன்னு சிம்புவோட குடும்பத்தினர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கத் தலைவர் அருள்பதி, தயாரிப்பாளர்கள் சங்கத் தலைவர் முரளி உட்பட பல பேர் மேலே சிம்புவோட தந்தை டி ராஜேந்தர் குற்றம் சாட்டினதோட மட்டும் இல்லாமல் அவங்க மேலே காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் கொடுத்துருக்காரு. சிம்பு எந்த படத்தில் நடித்தாலும் மைக்கேல் ராயப்பனோட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தில் நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லி திரைத்துறை சங்கங்கள் கட்டையை போடுறது வழக்கம்தான். வெந்து தணிந்தது காடு படத்துக்கும் இதே போல் பிரச்சனை வந்துச்சு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அதை சமாளித்து படப்பிடிப்பை தொடர்ந்து நடக்க வச்சாரு. மாநாடு திரைப்படம் வெளிவர்ற நேரத்திலையும் பிரச்சனை கிளம்பிச்சு. இந்நிலையில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்ட மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு பதிலாக நவம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சொல்லியிருக்காரு. தேதி மாறி போனதுக்கு அருள்பதி உள்ளிட்டவங்க கொடுத்த குடச்சல் தான் காரணம்னு சிம்பு குடும்பம் சொல்லியிருக்காங்க. சிம்புவோட படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் மைக்கேல் ராயப்பன் சிம்பு கிட்ட நஷ்ட ஈடு கேட்பது வழக்கம்தான். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, சிம்பு வந்து ட்ரிபிள்ஏ படத்தோட படப்பிடிப்பில் சரியாக கலந்துக்கிட்டா மட்டும் அந்த படம் ஹிட் ஆகி இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சிம்பு சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டா வேறு கதையவா எடுத்துருக்க போகிறாரு, எப்படியும் அதே படத்தை தான் எடுத்து வைக்க போகிறாரு. இதுக்கு சும்மா சும்மா போட்டு அந்த மனுஷனை சாவடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிம்புவோட ரசிகர்கள்லாம் சிம்புவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சியில் சிம்புவோட ரசிகர்கள் தமிழக அரசே நடவடிக்கை எடு அப்படின்ட்டு சிம்புவோட போஸ்டரை ஒட்டி பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. இந்த போஸ்டர் தான் இப்போ இணையதளத்தில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.